இருக்கணும் கழுமரத்துல ஏத்த வேண்டும். ஆண்டி பண்டார பைய நான் பாப்பார குளத்துல கைய வைத்து விட்டானே, அவனை விடக்கூடாது என்பதாக ஆயிரம் ஐயர்மார்களும் காத்தவராய சுவாமி தேடி வருகின்றான். நேரம் தகவல் அறிந்து சின்னனும் காத்தவராயினோ வேறு வேறு வேஷங்களை மாறி அப்படி எப்படியோ எப்படி எப்படி எல்லாம் வேஷத்தை மாறி காத்தவராய சாமியோ சின்னான் மகராஜனோ ஆயிரம் ஆயிரிலையும் பங்கம் செய்து வருகின்றானோ அங்க அன்னேத வேலையில இவர் இருக்கும் இடம் எல்லாம் செல்லும் பொழுது காத்தவராய சுவாமி வேறு வேடம் செல்வதும் அங்கே சென்று பார்த்தால் அடுத்த வேடத்திலே செல்வதும் இப்படி ஆயிரம் ஐயரும் ஆலயம் பங்கத்துக்கு மேல பங்கத்தை செய்து கடைசியாக காத்தவராய சுவாமி எப்படி அடி மாய கூரத்தே இந்த கதையின் தொடர்ச்சி அடுத்த பகுதியிலே காணலாம். நன்றி, வணக்கம்.